இப்போ இதான் வந்து டாப் வியூவு. நம்ம ஒரு மாடி மேலே நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே சேல்ஸுக்காக வந்திருக்க மாடுங்க தான். திருவண்ணாமலை மலை மாடுகள் ஜோடி காலை கண்ணுங்க பாருங்கள். எல்லாமே ஜோடி ஜோடியாக வண்டி மாடுங்க, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சனிக்கிழமை சந்தை இது, வந்து வாங்கிக்கோங்க பாருங்கள். ஃபுல்லாக ஜோடி மாடுங்க மட்டும்தான் வந்திருக்கு. மெயினாக இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா நாட்டு இந்த வண்டி மாடுங்க, காளை மாடுங்க, அதுக்கப்புறம் சீம பசு கிடாரி அந்த மாதிரி வந்திருக்கும். சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாதி வரைக்கும், அதாவது இந்த பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நாட்டு காளைங்க இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து ஃபுல்லாக சீம மாடு சீம பசு அந்த மாதிரி வந்திருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாக சீம பசு மட்டும் தான் இருக்கும் பாருங்கள். மாடுங்களை விட ஜனனா அதிகமாக இருக்குது. இந்த சந்தை பசுட்டோட எங்கேயுமே சந்தை இல்லாததுனால இங்கே நிறைய பேர் வராங்க சந்தைக்கு. ஜனனா எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். இன்னும் காலையில் வந்தோம்னா அப்படின்னா ஜனங்கள் நிறைய வந்துருக்கோம் பாருங்கள். மாடுகளுடைய எண்ணிக்கையோட மனுஷர்களுடைய எண்ணிக்கை தான் சந்தையில் அதிகமாக இருக்குது. எப்போவுமே இங்கே ஜனம் அதிகமாக வருவாங்க சந்தைக்கு. ஆனால் இப்போ நாட்டு மாடுகளின் வரத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது, இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்கணும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நாட்டு மாடுகள் வந்து மக்களிடத்தில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க வாங்குறாங்க அப்படின்றது பாருங்கள். நம்ம நாட்டு மாடு நிற்கிற இடத்துல ஜனமும் சுத்தமாக இல்லை, மாடுங்களும் அவ்வளோ இல்லை. ஆனால் அந்த சீம மாடுங்க பாருங்கள் நிற்கிற இடத்துல இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. ஏன்னா மக்கள் இடத்துல அந்தளவுக்கு நம்ம சீம மாடுகள் வந்து புகுத்தி வச்சு இந்த மாதிரி நின்றுருக்காங்க பாருங்கள். சிம்பிளான இந்த வீடியோ தெரிஞ்சிக்கலாம் நாட்டு மாடுகள் வந்து மக்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க வளர்க்குறதுல அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பாருங்க. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கண்ணுடிங்க எல்லாமே ஒரு பாயானா தான் ஒரு அவருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு தரேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க பாருங்க. இதெல்லாமே ஜோடி இளம் காளை கன்றுகள். அதான் ரெண்டு ரெண்டு சொல்லிக்கிறேன் அதிகமாக நாங்கள் நட்டு ஜோடி ஜோடி இங்கே பாருங்க இது ஒரு ஜோடி. வேலூர். வேலூரா? இது என்ன எருமை? இது நாட்டு எருமையா இல்லை முறா அந்த மாதிரி எருமை? கூட பிடிச்சிருண்ணா உங்களுதா? நான் எதுவும் சொல்ல
சூப்பராக தெரியுதுண்ணா. நாட்டு எறும்பு தானே இது, ரெண்டுமே பசுக்கா? அவன் ரெண்டு பேரும் வியாபாரி சேர்த்து எடுத்து எண்ணாத்தி எடுக்கிறா அவங்களோட சந்திப்பு போட்டது. ஆமாண்ணா, எடுத்துமாண்ணா, போல சந்தையில் சொல்லுங்க. என்ன வருணா? களவு சைடு. களவு சைடா? இது நாட்டு எறும்பு பசங்க தானே இது ரெண்டுமே? நம்ம நாட்டு பசங்க, நாட்டு எறும்பு பசங்க தான். கெடாரி இன்னும் சனியா இருக்குதுங்களா? சனியானா இருக்குது. நம்ம சுத்தமான நாட்டு எறும்பு இது. ஆனால் பால் தரமாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பாலுக்காக வாங்கி போகலாம். சனியா இருக்குதுங்களா? பல்லு எத்தனை பல்லா அது? ரெண்டு ரெண்டு பல்லுங்களா? சரி சரிண்ணா, இப்போ நம்ம சொல்லுங்கள் என்ன வேணால் கால் பண்ணோம். ரொம்ப அஞ்சு அறுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு. ஓகேண்ணா, என் நம்பர் சொல்கிறேண்ணா, என் நம்பர். மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து காங்கேய மாடு மாதிரி தெரிது பார்த்தா. பெரிய வண்டி மாடுங்க தான். சரி வாங்க, அவங்க வீட்டு போய் ரேடிக்க போ என்ன சொல்லிட்டு மாட்டை பற்றி விசாரிப்போம். நான் என்ன ஊர்ண்ணா? மருவத்தூர்ப்பா. மருவத்தூரா? சரி சரி, மாடு சூப்பராக இருக்கு. அது காங்கேயம் மாடா இது? ஆமாம்மா, காங்கேயம் மாடுங்களா? இது எங்கே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம்மா. நல்லா இருக்குண்ணா மாடு, சந்தையில் பயங்கரமாக இருக்குது, அழகாக கொம்பு நல்லா இருக்கு. நீ தான் மாட்டு சொந்தக்காரங்களா? நீ அங்கிருந்து வண்டி பழக வண்டி ஓட்டுறதுக்காக வாங்கிட்டு இருந்தீங்களா? இது வியாபாரிங்களா நீங்க? வீட்டு மாடு தானா? இது என்ன வேலை நான் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை, நாங்கள் வந்து வீடியோ தான் எடுக்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக பார்ப்பாங்க, போட்டு விட்டா என்ன கேட்பாங்க. ஆனால் என்ன ரேட் இது பார்க்குறீங்க சொன்னீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நீங்கள் என்ன வேலை வந்தால் 85,000 கொடுத்துருவீங்க. சரி சரிண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அப்படியே மைக் இருக்குது, என்ன வேணா கூட கேட்பாங்க. நம்பர் சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்கள். 46 78. தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு தான் நம்ம ஆடு? ஆமாம், ஆடு நல்லா இருக்குண்ணா. சரிண்ணா, ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், உங்கள் நம்பரும் நோட் பண்ணிட்டுருக்கேன், என்ன வேணால் கால் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணுடிங் பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிட்டாங்க. ரேட் பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்ருக்காங்க பாருங்கள். அவர் தான் பாய், அந்த அண்ணா தான் வந்து இந்த மாட்டை விற்றவர். மாட்டை சேல்ஸ் ஆயிடுச்சு. ரேட் என்னமோ 52 அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. 52 53 அப்படி கூட பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். நல்லாவே இருக்குது, அழகான நல்லா கொழு கொழுன்னு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒருத்தர் விவசாய ஒருத்தர் வந்து அவர் வீட்டு தேவையாக வளர்க்குறதுக்கு இதை வந்து வாங்கி போகிறாரு. அவர் வந்து வியாபாரிக்கு ஒரு விவசாயி தான் இந்த மாடுகளை வாங்கி போகிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிறைய வீடியோஸ்கள் போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.